ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள், வணக்கம். இப்போது இந்த திமுக அரசை பற்றி பேசும்போது இப்போ சமீப காலமாக கடுமையான விமர்சனங்கள், சில விமர்சனங்கள் வந்திருக்கு. என்னங்க இவங்களும் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான் கேட்குறாங்களா? பீஃப் பிரியாணிக்கு தடை விதிக்கிறாங்க, பசுக்கு கோசோலை நடத்துகிறாங்க, இது உத்தரப்பிரதேசமாக ராஜஸ்தானான்னு தெரியல, கோசோலை அமைக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மருத்துவக் கல்லூரியில் உறுதிமொழி ஹிட்டோரெட்ஸுங்கிற பழமையான பேரில் சமஸ்கிருத உறுதிமொழி, அது பார்த்தீங்கன்னா பொம்பளைய புருஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது, பசுவையும் பிராமணர்களையும் பாதுகாக்கணும்னு தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க. கேட்டால் ராமநாதபுரத்தில் ஏற்கனவே எடுத்தாச்சுங்கிறாங்க. என்னங்க இது, ஆட்சி மாறி இருக்குது பட்டு நடைமுறை எல்லாமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமாகவே இருக்கிறதே, இது எல்லாத்தையும் சுட்டி காட்டி அதுக்கப்புறம் தானே திருத்துறாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு பாட்ட மனசில் படுற ஒரே ஒரு குறைபாடு, மிகப்பெரிய குறைபாடாக நான் நினைக்கிறது, அதிகாரிகள் மாற்றம் நடக்கவே இல்லை. அதிகாரிகள் பூராவுமே அதிமுக ஆட்சியில் போடப்பட்டவர்கள் தான், அந்த பத்தாண்டு கால ஆட்சியில் போடப்பட்டவர்கள் தான் இன்றைக்கும் அதிகாரிகளாக இருக்காங்க. மிக முக்கியமான பதவிகளில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க, அதை அவங்க மாற்றவே இல்லை. அதனால் அது அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அவங்களுக்கு அப்படியே இருக்குது. அதிமுக ஆட்சியில் வந்து அவங்க போட்டாங்கங்கிறத விட அதிமுகங்கிற பேர் தான் பாஜக தான் அப்போ ரூல் பண்ணிகிட்டு இருந்தது, அந்த 10 வருஷமும் பாஜக தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தது, அந்த பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான். அதிகாரிகள் பண்ண தப்புங்க அது. இப்போ நாங்கள்லாம் வந்து படிக்கும்போது ஹிப்போக்ரட் சோத்தெல்லாம் வந்து அந்த என்றைக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலில் வந்து எங்களுக்கு வந்து டாக்டர்னு சொல்லி அந்த அனுமதி கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அன்னையில் அன்னைக்கு வந்து அதை வாங்கும்போதே நான் ஹிப்போக்ரட் சோத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி தான், அது ஒரு செருமனியெல்லாம் எங்கள் காலத்தில் நடக்கலை. அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி சில பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 800 டாக்டர் கூட ஏதோ ஒரு அவரை சஸ்பெண்ட் கூட பண்ணாங்க, ஒரு சர்ஜன் வந்து ஏதோ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஏதோ மிக பண்ணார். அவங்களாம் இருக்குதாங்க செய்வாங்க, நீங்கள் ஒரேடியாக கால் எடுத்துட முடியாது. 10 வருஷம் நீங்கள் அதிமுக பேரில் பாஜக தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்கு, அதிலேருந்து வெளிவரது அவ்வளோ சுலபங்க, 1 வருஷம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கவனிச்சிருக்கணும். முக்கியமான இடங்கள்லாம் இவங்க வந்து திராவிட மனப்பான்மை உள்ள ஆட்களை வந்து போட்டிருக்கணும், அது பண்ணலை. அது அது என்றைக்கு பண்ணுறாங்களோ அன்றைக்கி வரணும், இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு பதில் ஆளுங்கட்சியில் இருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா திருவாரூரில் சமீபத்தில் ஒரு பாரதிய ஜனதா கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இடதுசாரிகள், திராவிட முன்னேற்ற கழகம், பகுத்தறிவாளர் கழகம்னு அவர்களுக்கு பேர் போன ஒரு அடர்த்தியான பகுதி தமிழ்நாட்டில், நல்ல திராவிடியன் பெல்ட்டுன்னு சொல்லலாம். அந்த பெல்ட்டிலேயே சஃப்ரியன் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை, ஒரு காவி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ பெரிய கூட்டம் பிஜேபி கூட்டினது, அதுவும் திருவாரூரில் கூட்டினது ஆச்சரியமாக இருக்குங்கிறாங்க. அது கன்னியாகுமரியில் கூட்டியிருந்தால் யாரும் இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பின்பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, மேடைக்கு பின்பக்கத்துலேருந்து 10 பேரை கூட காணோம். ஃபோட்டோஷாப்புங்க, அப்படி ஒரு மகத்தான கூட்டம் நடந்துக்கணும்னா அத்தனை பத்திரிகைகளும் வந்திருக்காது. அது எப்படி இவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் இதுலேயும் தானே வந்திருக்குது, நியூஸ் இதுலேயும் வரலையே, நியூஸ் மீடியாவில் எதுலேயுமே வரலையே, வாட்ஸ்அப்பில் தானே வருது. கும்பமேளாவுக்கு கூட்டின கூட்டத்தை இவங்க வந்து பாஜகவுக்கு மோடிக்கு நடந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்கன்னு போட்டாங்க, அது அப்புறம் வந்து அது ஃபோட்டோஷாப்புன்னு தெரிஞ்சுது. இப்படி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பொழப்பு அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி என்னுடைய ஃபேஸ்புக்கில் மிக அதிகமாக வர்றது பூரா பாஜக பற்றிய செய்திகள் தான், உள்ளே நுழையிறாங்க. என்னுடைய உறுப்பினர்கள், என் ஃபேஸ்புக்கில் இருக்கிற உறுப்பினர்கள் அதெல்லாம் படித்தாகணும்னு சொல்லி அங்கே திணிக்கிறாங்க, எல்லாம் வர்றாங்க. அவங்க அவங்க அது மாதிரி திட்டம் போட்டு வளர பார்க்குறாங்க. எதுவுமேங்க, கொள்கை நல்லா இருந்ததுன்னா தான் மக்கள் உள்ளே போவாங்க, இல்லாட்டி நான் கிட்டே போக மாட்டேன். நீங்கள் என்ன வந்து இது பண்ணாலும் உங்களை வந்து ஆதரிச்சு நின்றுட மாட்டாங்க. ஜெயலலிதா வந்து இப்போ இலவசமாகலாம் கொடுத்தாங்க, கிடையாது எந்த நல்ல பேர் இருந்தது நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாங்கல்ல, ஒரு அளவும் பண்ணாது. ஒரு தடவை எனக்கு வந்தது, உங்கள் அண்ணன் வந்துரியா இருந்தபோது என்னடா பண்ணி கிழிச்சாருன்னு எனக்கு வந்தது, நான் பதில் போடல, இன்னொருத்தர் போட்டார். எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது எவன்டா என்னடா பண்ணான்னு போட்டாங்க. அதனால் ராஜாராமன் மட்டும் ஏன்னா கேட்குறீங்க? எம்ஜிஆர் ஆட்சியில், எம்ஜிஆர் ஆட்சியில் தான் அவர் மந்திரியாக இருந்தார். நீ கேட்குற அவரை தானே கேட்கலாம். எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது ஒரு 5 வருஷம் முழுமையாக நடக்கவே இல்லையே. 3 வருஷத்தில் ஆட்சி கலைஞ்சிருச்சு, 4 வருஷத்தில் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு, அடுத்த 3 வருஷத்தில் அவர் செத்து போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் அவர் பாவம் நடக்கவே இல்லையா? 9 வருஷம் தான் அவர் தாங்க இருந்தார். அவரை தானே நீங்கள் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவர் பேரில் ஒரு சின்ன கட்டடம் காட்டுங்க, எங்கேயாவது ஒரு பாலத்தை போட கட்டினார், ஒரு இது பண்ணாருன்னு. அவர் என்ன பொறுத்தாலும் அவர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம்,
தமிழ் எழுத்துக்கள் பெரியார் எழுத்துக்களை வந்து ஆட்சி மொழி எழுத்து பெரியார் நினைவு நூற்றாண்டு இதை ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் பெரியார் விழாவை வந்து பெருசாக சுப்புலட்சுமி ஜெயதீசன் மினிஸ்டராக இருந்தாங்க அதை வச்சு பண்ணார். அது ஒன்று எழுத்து சீர்திருத்தம் பொழுந்தது. மாவட்டங்களுக்கு வந்து பெரியார் பேரை வச்சார், பெரியார் மாவட்டம்னு ஈரோடு தெரு பேருக்கு ஜாதி பேரை நீக்கணும்னு பண்ணார் பண்ணாரு. அந்த விஏஓ மெத்தடை கொண்டு வந்தார்ல, கிராம முனிசிபல் கிராம பரம்பரை அதிகாரிகள் தான் வரணுங்கிறத எடுத்துட்டு பட்டியல் சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்டவர் வர இது இது மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணார். ஒழிய ஒரு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லையே அவர் பீரியட்ல. ஆனால் மக்கள் ஆதரிச்சாங்களே தொடர்ந்து. அது கலைஞர் மேலே இருந்த வெறுப்பு, கலைஞர் பண்ண சில விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் இதாச்சு, அவர் குடும்பத்துக்கு ஓவர் பண்ணுறாருன்னு. இன்னைக்கு கடைச்சி பாருங்கள், கலைஞர் அதை பிளான் பண்ணி 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 குழந்தை மகனை தானே உட்கார வச்சுருக்காரு. அதுக்கா மக்கள் வந்து காலப்போக்கில் இவன் அதுக்கு இவனே பரவாயில்லைங்கிற மாதிரி போகிற மனப்பான்மை தான் போவாங்க. அது மாதிரி தான் ஆயிருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து கேட்கும்போது ஒரு ஊடகத்தில் வந்து கேட்டாங்க, அவங்க பாஜக அதாவது அதிமுகவினுடைய பேச்சாளர் ஒருத்தர் வந்து என்னோட உட்காந்துருக்கும் போது நீங்கள் நான் இந்த கமெண்ட் அடித்தபோது அந்த மாதிரி ஒரே சத்தம் போட்டுச்சு. உன்னா நெறியாளர் கேட்டார், சரிம்மா இவ்வளோ பக்கம் சொல்கிறீங்களே, எம்ஜிஆர் பண்ண 5 வளர்ச்சி திட்டங்களை சொல்லுங்கள் அப்படின்னாரு. நம்மளுக்கு தெரியல, சத்துணவு சத்துணவுங்கிறாங்க, சத்துணவு அவர் போடல, சத்துணவு நீதி கட்சி காலத்தில் போட்டது என்னமோ மோதலியார் அவர், அவர் தான் போட்டார். பனகல் ராஜாவனுடைய காலத்தில் வந்தது ஆயிரம் விளக்கு, சென்னை ஆயிரம் விளக்கில் தான் பண்ணது. இல்லை இருந்தாலும் சத்துணவு அப்படிங்கிற கான்செப்டுக்கு அந்த நேரத்தில் எல்லாரும் எதிர்த்த போது கூட அவர் கொண்டு வந்தார்ல, நிதி பத்தலைன்னா பரவாயில்லன்னு கொண்டு வந்தார்ல, அது மதிய உணவு திட்டம் நீதி கட்சி, அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள், அதுக்கப்புறம் ஒரு சத்துணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் என்ன பண்ணாருன்னா, படிப்புக்கு ஒரு இது இது உந்துதல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீதி கட்சி அதை பண்ணிச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்க வந்தால் உனக்கு சாப்பாடு அப்படின்னு தான் நீதி கட்சி பண்ணிச்சு. அதை நடுமுதல நிறுத்தினாங்க. காமராஜர் வந்து அதை திருப்பி ஆரம்பித்தார், படிக்கிறதுக்கு வந்தால் தான் சாப்பாடு என்னார், படிக்கணும், பள்ளிக்கூடத்தில் நீ படித்தா கொண்டு சாப்பாடு என்ன. எம்ஜிஆர் பார்த்தாரு, தமிழை படித்தா கெட்டு போயிடுவான், நமக்கு ஓட்டு போட மாட்டான், நீ சும்மா இருந்தாலும் உனக்கு சாப்பாடு இருந்தார், படிப்பு கெடுத்தார், அவன் ஊரெல்லாம் மேய்ஞ்சி விட்டு கரெக்டாக சாப்பாடு வந்து தின்னு விட்டு போயிட்டான். வேலை செய்கிற என்னமும் போச்சு சோத்துக்கு தான், ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கு தானே சொன்னார். இல்லையே எம்ஜிஆர் பண்ண இதை இது அதுதானே அவருடைய சாமர்த்தியம், யாருக்கு வேணால் எல்லாத்துக்கும் சாப்பாடு இருந்தார், பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தான் சாப்பாடுங்கிறத எடுத்தார், எடுத்துப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு இருந்தார். இந்த இனத்தையே ஒழிக்கிறது பிச்சைக்காரன் ஆகிடாரு, நெல்லை ஜபம் பண்ணி அதானே பேசுவார், கல்லு கடையை அவர் தான் திறந்தார், சாராய கடையெல்லாம் திறந்தார், அப்பனையெல்லாம் குடிக்க வச்சா பிள்ளையெல்லாம் பிச்சைக்காரனாக்கணான்னு எம்ஜிஆர் பற்றி அப்படி அப்படி தான் பேசினார். அதுதான் நடந்தது. ஏன்னா அவர் நம்ம இனத்தை சேராதவர், தமிழ் இனம் ஒழியிட்டுன்னு நினச்சவர். நீங்கள் மலையாளிங்கிற விமர்சனத்தை வச்சிங்கன்னா ஈழத்திற்கு அதிகமாக உதவி செய்தவர், சொந்த பணத்துலேருந்து 4 கோடி ரூபா கொடுத்தாரு, ராஜீவ்காந்தி கொடுக்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் சொந்த பணத்துலேருந்து சுரங்கப்பாதையிலேருந்து எடுத்து கொடுத்தாருங்கிறதுலாம் வரலாறாக இருக்குது. நானே பார்த்தேன். பிரபாகரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் ஈழத்தையே அமைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கதறினதெல்லாம் உண்டு இல்லை. எனக்கு ஒன்று பிரபாகரன் அதெல்லாம் சொன்னதெல்லாம் நான் என் கூட பிரபாகரன் இருந்து பார்த்தா நடந்தது. இப்போ எந்த அளவுக்கு போனோன்னா ஈழத்தமிழுக்கு வந்து நாணயங்கள் எப்படி ஷேப்பு என்ன ஷேப்பில் வரணும், கரன்சி என்ன மாதிரி வரணுங்கிறதெல்லாம் திட்டம் போட்டு இது பண்ணிச்சு. அதெல்லாமே கூட தான் பண்ணோம். அது யார் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா என் வீட்டுக்கு எதிர்த்து தான் பிரபாகரன் உமாமகேஸ்வரன் எல்லாம் இருந்தாங்க. அது அந்த வீடு வந்து நெடுமாறன் ஐயாவுக்கு சொந்தம், அந்த வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. மதுரையில் எங்கே சென்னையில் ஏன் எங்கே சாந்தமிழிங்க இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் அவருங்க இருந்தது. சீர்காழி குந்தராஜ் வீட்டுக்கு 4 வீடு தாண்டி இருந்தாங்க அவங்க. அங்கேருந்து வருவாங்க, எங்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிடுவாங்க, போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பூரா எங்கள் வீட்டில் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. பத்மநாபா வருவார், சிறீசபா வருவார், உமாமகேஸ்வரர் வருவா அப்படி, மாத்தியா வருவா அப்படி, பிரபாகரன் வருவா அப்படி, அவங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டு போவாங்க, ஃபோட்டோவெல்லாம் எடுத்து இவங்கெல்லாம் குழுவாக ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அதை ஒரு ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டெல்லாம் எங்கள் வீட்டிலருந்து தான் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஏன் அவர் பண்ணாருன்னா, யாழ்ப்பாண தமிழர்களே அவர் மலையாளின்னு நினைச்சார். அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, இதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்பீங்க, அவங்க பேசுகிற தமிழே வந்து மலையாளம் மாதிரி இருக்கும். அது நாகர்கோயில் தாண்டினாலே அந்த தமிழ் வரும். அதனால தான் அவர் நினைச்சது அவங்க வந்து மலையாளிகள்னு நினைச்சார். அதுதான் காரணம். எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய மலையாள பற்றாளர் தான் பாக்குறீங்க நீங்க. நான் சொல்றேங்க, அவர் வீட்டில் இருக்கிற நாய் கூட மலையாளத்தில் தான் குலைக்கும். அந்த மாதிரி ஆள் மோகன்தாஸ்ங்கிற மூணு மனைவிங்க, ஒருத்தி கூட தமிழிச்சு கிடையாது. அவரோட உதவியாளர் வந்து குஞ்சப்பன், பீதாம்பரம் மேக்கப் மேனு, டைரக்ஷன் வந்து சங்கர், பீதாம்பரம் பிவாசு அப்பா தானே இயக்குனர், எல்லாம் மலையாளிகள். யார் அவர்கிட்ட மூணு பொண்டாட்டி கிட்ட ஒருத்தி கூட தமிழிச்சு இல்லை அவருக்கு. அது எப்படிங்க எல்லாமே மலையாளியாக போனாங்க. மொதல் ஒய்ஃபு கட்டின உடனே சேர்த்து போயிட்டாங்க, ரைட்டு.
ரெண்டாவது ஒய்ஃபு சாதாரணந்தவதி கட்டிக்கிட்டு தான் இருக்கும்போதே ஜானகி கூப்பிட்டு வந்தோம். அந்த மாதிரி பண்ணி இது ஒரு தற்செயலாக பார்க்க மாட்டீங்க, திட்டமிட்டது பண்ண காதலிக்கிறதுல கூட ஒரு பார்த்து தாங்க காதலிச்சாரு. கணபதி பெற்றோருடைய ஒய்ஃப் மற்றவங்க சொல்றதை விட மரியாதைக்குரிய மேனாள் மந்திரி ராஜாராமருடைய தம்பி இதை சொல்றதுனால அவரு நான் ஏற்றுக்கவே எம்ஜிஆருக்கும் எனக்கு கொஞ்சம் கூட ஒத்து வரலையே. எங்கள் அண்ணனுக்கு மந்திரியாக இருந்தபோது நான் எம்ஜிஆர் அவரோட தான் வீட்டுக்கு கூடியிருந்தேன். ஆனால் பிரபாகரனுக்கு உதவி பண்ணுறதுல என்ன நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தினார். அவனை அனுப்பும் பாரு, எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லுவார், விஷயத்தை சொல்லிவிடுவார், நீ போகாத அவனை அனுப்பு, உன் தம்பி அனுப்பிடுவாரு, நான் தான் போவேன். எத்தனையோ பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் மலையாளிங்கிற நோக்கத்தோடு பண்ணாருங்கிறீங்க ஈழ உதவியை, ஆனால் பிரபாகரன் அவர்கள் அப்படி வெளிப்படலை. எம்ஜிஆர் பிரபாகரனுக்கு வந்து உதவி கிடைக்கிறதுக்கு கலைஞர் வந்தால் அவ பிரபாகரன் மைண்டில் என்ன இருந்ததுன்னா கலைஞர் வந்து அந்த தலைமையை வந்து தான் எடுத்துருவார் அப்படின்னு உலக புகழ் பெற்றவராக அவர் இருக்கார், தமிழர்கள் ஏற்றுக்கிட்ட தலைவராக இருக்கார். எம் கலைஞரை ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு செகண்ட் ப்ரைஸ் தான் வருங்கிற மாதிரி பிரபாகரன் ஃபீல் பண்ண அப்படி. அதெல்லாம் வந்து பிற்பாடு வந்தது. ஆரம்பத்தில் வந்து கலைஞர் பின்னாடி தான் அலைஞ்சா அப்படி. பிரபாகரன் வந்து கலைஞர் பின்னாடி தான் அலைஞ்சா அப்படி. அமிர்தலிங்கம் வந்து கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த உடனே ஸ்ரீ சபாரத்னம் அந்த அது கலைஞருக்கு நண்பர் அவர் ஸ்ரீ சபா பத்மநாபா எல்லாருமே வந்து கலைஞர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போனோன்னு பிரபாகரன் வந்து எம்ஜிஆர்கிட்ட போனார். அவருக்கு ஸ்ரீ சபாரத்னம் கலைஞர் ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய படம் பாலைவன ரோஜாக்களில் கூட அந்த பேர் தான் வச்சிருப்பார் கதாநாயகன் கூட. பிரபாகரன் மேலே கலைஞருக்கு கோபம் வந்தது எப்போனாக்கா ஸ்ரீ சபாவை வந்து கொண்டுட்ட பிறகு கலைஞர் வந்து பிரபாகரன். இல்லை இப்போ நீங்கள் பிரபாகரன் இஷ்யூக்குள்ளே நீங்களே வந்ததுனால கேட்குறேன், பிரபாகரன் இன்னும் உயிருடன் இருக்கிறாருன்னு முள்ளிவாய்க்கால் நினைவதில் திருச்சி வெளிச்சாமி அவர்கள் பேசியது இப்போ கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஈழ பிரச்சனை இதெல்லாம் வந்து இப்போ மீண்டும் பிரபாகரன் வரப்போகிறார் உயிருடன் இருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முந்தா நாள் வந்து வீட்டில் காஃபி சாப்பிட்டு போனார் பிரபாகரன். சரி, கேட்டு போச்சு, வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு கேட்டுக்க வேண்டியதுதான். நீங்கள் அவள் கடைசியில் கேட்டாக்க நீங்கள் நினைக்கிற பிரபாகரனே என் பக்கத்துட்டு பிரபாகரன் சொல்லிட்டு போக போகிறேன். சுப்பிரமணிய சாமி வந்து பிரபாகரனால் நாட்டுக்கு ஆபத்துன்னு ஒரு தடவை சொன்ன அப்படி நான் கேட்டேன். எனக்கு நரசிம்மராவனுடைய ஒரு மகன் பேர் வந்து பிரபாகர் ராவ் நான் சொன்னேன், நீங்கள் சொன்னது ரைட்டு தாங்க. அவர் சொன்னது ஈழ தமிழன் பிரபாகரன்னு நான் சொன்னேன். ஆமாம், நரசிம்மராவனுடைய மகன் பிரபாகர் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவள் அசிங்கமாக நடந்துகிட்டு இருந்தது, கேவலமான முறையில் எல்லாம் நடந்தது, வெளியே சொல்லக்கூடாது, அதெல்லாம் மறைச்சாங்க. பிரபாகர் ராவ் இங்கே பண்ணதெல்லாம் பெரிய கேவலமான விஷயங்கள், இருக்காரா என்னன்னு தெரியாது. ஒரு நடிகைக்காக பிரசிடென்ட் ஹோட்டலில் அடிச்சுக்கிட்ட கேவலமெல்லாம் நடந்தது, இதெல்லாம் யார் அதெல்லாம் வந்து தான் வெளியே ஜாதி விமானத்தில் அப்படியே மூடிவிட்டீங்கல்ல, கூட இருந்து பார்த்தவங்க நாங்கள். ஒரு பிரைம் மினிஸ்டருடைய சன்னு கலைஞருடைய பசங்கள்லாம் வந்து சினிமாவில் ஆட்டம் போடுறாங்கன்னு இது பண்ணிக்கல. பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவனுடைய சன்னு வந்து இளையராஜா இசையமைப்புக்கு பாட்டு எழுதுறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தார், இளையராஜாவை பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. கேளுங்களே, இளையராஜா இப்போ இல்லை என்னான்னு சொல்லணும் சொல்லுவாங்க, எல்லாம் நடந்ததாக இல்லைன்னு கேளுங்க. கவர்மெண்ட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு போவாங்க, பிரைம் மினிஸ்டர் சன்னுன்னு சினிமாவுக்கு பாட்டு எடுத்து வந்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் இருந்தது. அது அதாவது என்னன்னா பிரபாகரனை வந்து உயிரோடு இருக்க, இது வந்து நேதாஜிக்கு அப்புறம் வந்து பிரபாகரனை வந்து அந்த மாதிரி வொர்ஷிப் பண்ணுறவங்க இருக்காங்க, நம்புகிறாங்க. இருந்தால் இது வரலும் ஏன் வரலங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. என்ன எது தடுக்குது அவரை வரக்கூடாதுன்னு? அவரை எது தடுக்குது? அவர் எங்கேயோ இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கலாம்ல. அது வந்து ஒரு இல்லை, 2009 காமித்த அந்த உயிரற்ற உடல் பிரபாகரன் இல்லைங்கிறாங்க. இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அதில் சில கேள்விகள் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃபேஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதைத்தான் இப்போ அந்த அடிப்படையில் தான் சந்தேகம். அந்த தலையை திருப்பும் போது 6 மணி நேரத்துக்கு பிறகு வந்து விரைச்சிக்கும், விரைச்சதுக்கப்புறம் நீங்கள் அசைக்கவே முடியாது, அந்த பாடியை அசைக்க முடியாது, ரப்பர் மாதிரி ஆகிடும், உறுதி ஆகிடும். இவங்க தலையெல்லாம் திருப்பி திருப்பி காட்டினாங்க, அது பிரபாகரனா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு இடம் கொடுத்தது. ஆனால் அப்படி காணாமல் போன பிரபாகரன் இன்றைக்கு வரலையும் ஏன் வெளியே தலையை காட்டலை, என்ன காரணம்? அவர் குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, அவங்க குடும்பத்தை அதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக பேசுகிறாங்க. பிரபாகரன் மாத்திரம் உயிரோடு இருக்காங்கங்களா, அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க, ஒரு இது காட்டுங்க. இங்கே நான் இதை பார்த்தேன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா எங்கள் வீட்டில் வந்து 3 நாளைக்கு முன்னாடி காஃபி குடித்தாருன்னு, அது மாதிரி அதை சொல்லுங்க, காட்டுங்க, பார்க்கலாம். நம்மளை பிரபாகரன் உயிரோடு இருந்தால் மகிழ்ச்சி தான், யார் வேணாங்க. இப்போ நீங்கள் திமுகவினுடைய அந்த ஆர்எஸ்எஸ் சார்பு குறித்து தொடக்கத்திலே ஆர்எஸ்எஸ்க்கு திமுக வந்து எப்படி இணங்கி போகிறாங்களா, இல்லை தொடர்ச்சியாக கொள்கையில் உடன்பாடாக இருக்காங்களாங்கிறது குறித்தெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. இப்போ இது இன்னொரு விஷயம் வந்து கலைஞர் அவர்களுடைய சிலை திறப்பு விழா நடக்குது, ஒரு திரவிடியன் ஒரு ஐடென்டிட்டி அவர், அவருடைய இதுக்கு பாஜக தலைவரை கூப்பிடணுமா, குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கூப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது, அதை நீங்கள் எப்படி ஒரு இயல்பானதாக பார்க்குறீங்களா? எப்படி
வெங்கையா நாயுடுவை கூப்பிட்டாங்களா, குடியரசு துணைத் தலைவரை கூப்பிட்டாங்களா? அப்படிதான் பார்க்குறீங்க, குடியரசு துணைத் தலைவர் அந்த போஸ்ட்டில் அவருக்கு அவருக்கு தான் மரியாதை கொடுத்தாங்கன்னு. இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா கவர்னர் வச்சு நடத்துகிறாங்க, ஆர் என் ரவி ஆதரிச்சிட்டார் நடத்தமா, கவர்னர் சான்சலர் இன்றைக்கி இருக்கிற பிறகு அவர் தான் வந்து கொடுத்தாகணும். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்த விதிமுறைகள் மீறல், பட்டமளிப்பு விழா பேரூரைன்னு ஒரு சிறப்பு சொற்பொழிவாளரை கூப்பிடுவாங்க, அது ஸ்டாலினை கூப்பிட்டுருந்தாங்க, கவர்னர் நிலத்துக்கு அதில் பேசினார், அத்துமீறல் தான் அது, அது நடைமுறைக்கு அப்பாற்பட்டு. அதே நேரத்தில் கல்வி அமைச்சரும் பேசுகிறாரு, ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரியே தெரியல, அது ஒரு கட்சி விழா மாதிரி இருந்தது பார்க்குறது. அது பட்டமளிப்பு விழாவுடைய கௌரவத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்போ பொன்முடியும் பேசியிருக்கூட, கவர்னரும் பேசிக்கலாம், ஸ்டாலின் பேசுறது கூட பட்டம் தான் கொடுத்துருக்கணும், தவறு. பொலிட்டிக்கல் ஸ்டேஜாக மாறிடுச்சு. ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்த அந்த சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இந்த கவர்னர் பேசுனது தவறு, கூடவே பொன்முடி பேசுனது அதை விட பெரிய தவறு. இன்றைய அரசியல் சூழல், இந்தியா கடந்து நடக்கக்கூடிய அரசியல், இதை எப்படி புரிந்து கொள்ளணும், இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய செயல்பாடுகள், இங்கே திமுக பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க, ஆனால் பல நேரங்களில் ஆர்எஸ்எஸ் தனது காரியத்தை சாதிச்சுக்கிறாங்களே போன்ற பல்வேறு விமர்சனங்களுக்கும் ரொம்ப விரிவாக, பொறுமையாக, ஆழமாக உங்கள் அனுபவங்கள் இருந்து பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி.